ஹலோ, வெல்கம் பேக் டு கிளிம்ஸ் ஆஃப் சங்கீதா. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த டாடா நெக்ஸனோட எக்ஸ்எம்எஸ் வேரியண்ட்டில் இருக்கிற இந்த காரை நம்ம எந்த அளவுக்கு டாப் அண்ட் ரேஞ்சுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ணிக்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து அதாவது நம்ம டாப் எண்டை எப்படி ரீச் பண்ணியிருக்கோம், அதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணோம், அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது அது எந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட் லாபம் பண்ணி ஒரு டாப் அண்ட் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வர முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல் மேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து கட் மேட் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து டாடா நெக்ஸன் அப்படின்னா அதுக்கு வந்து இருக்கும். அந்த ஃபுல் மேட் வந்து 3500 கிட்ட வருது. இந்த மேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு கார் டெலிவர் பண்ணும்போதே இந்த மேட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீ தான். அடுத்ததாக சீட் கவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சீட் கவர் வந்து 8500 வந்து டுவல் கலர்னாலே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சீட் கவர் இதிலே வந்து குறைஞ்சது 5-6 அந்த மாதிரி ரேட்லே இருக்குது. இந்த சீட் இதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அவங்க சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஹீட் வந்து அவ்வளோவா நம்ம வெயிலில் போட்டு போகிறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஹீட் இறங்காது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மெட்டீரியல் சொன்னாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது. அடுத்தா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த ஸ்க்ரீன் வைக்கிறது. ஏன்னா மிட் வேரியண்ட்டில் வந்து நமக்கு இந்த எக்ஸ்எம்எஸ் வேரியண்ட்டில் இது மிட் வேரியண்ட் தான், இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்தது வந்து சன் ரூஃபும் அண்டு இதில் இருக்க இந்த ஸ்டியரிங் பட்டன்ஸும் தான். ஓகே, இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு வச்சா தான் நல்ல லுக் இருக்கும். முதல் வந்து ஒரு ரொம்ப குட்டி ஸ்க்ரீன் தான் இருக்கும். இது வந்து 9-inch ஸ்க்ரீன்14,500 rupees. இதில் வந்து கம்பெனி எங்களுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் பிராண்டட் கம்பெனி போடல, ஆனால் இந்த கம்பெனி வந்து அவங்க நாங்கள் போட்ட இடத்துல நிறைய வந்து அவங்க சேல் பண்ணதாக சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததுனால இதையே நாங்கள் வந்து போட்டுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ப்ளூடூத் மைக் வந்து கிடச்சிடும். ஏன்னா வந்து நம்ம கால் ஏதாவது வந்ததுன்னா அதையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக மைக்கும் உள்ள செட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இதோட இந்த மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டிஜிட்டல் தான். டோர் ஓப்பன் ஆகும்போது மட்டும் இந்த லைட் வந்து வச்சோம், ஒரு அழகுக்காக நாங்கள் வச்சோம். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பட்டி வச்சுருந்தோம். இங்கே மிதித்து நம்ம ஏறும்போது நம்ம ஒரு நிறைய வருஷம் வச்சுக்க வேண்டியில்லையா, ஆனால் சீக்கிரமாக ஸ்க்ராட்ச் ஆயிரும் இந்த ஏரியா நம்ம மிச்சு குழந்தைங்க எல்லாம் இறும்போது. அதனால வந்து இந்த ஃபுட்பட்டி ஓட்டுறதுனால வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் வந்து விழாது, நீட்டாகவும் இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இது ஒட்டியிருக்கோம், இது வந்து ஒட்டியிருக்கோம். நம்ம செவர்லலாம் இடிக்கும்போது இதுதான் முதல்ல டச் ஆகும், பாடி வந்து டச் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம இது ஒட்டியிருக்கோம். நாலு சைடுமே வந்து இது ஒட்டினா நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த ஹாம்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட ஆச்சு. இது வந்து நாங்கள் அமேசானில் தான் பை பண்ணோம். நார்மலாக வந்து நெக்ஸனோட இது வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஹாம்ரெஸ்ட்டுக்கு. இதில் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கும், இதுக்குள்ளே நிறைய நம்ம வச்சுக்கலாம். சீட் கவரில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க ஜிப் மாடல் வச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான் வரும்.
பேக் சீட்டோட ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டோட இந்த இது வந்து வந்துடும், ட்ரே வந்து வந்துடும். நம்ம அதனால் வந்து இதை தனியாக எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சோம். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் வந்து எங்களுக்கு சீட் கவர் போட்டு அவங்க ஸ்டிச் பண்ணி அடியில் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒட்டி கொடுத்தாங்க. இதுக்கு எவ்வளோ அவங்க ப்ரைஸ் சொன்னாங்கன்னா 1500 கிட்டே சொன்னாங்க. ஆனால் இது வந்து இதுக்கு நம்ம நார்மலாக இருக்க இந்த ட்ரேக்கும் வந்து டாப் எண்ட்லலாம் வர அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதுக்கு மேலே வெயிட் எதுவும் நம்ம வைக்க முடியாது. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வெயிட் வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப மெயினான ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒன்றுதான் வச்சு மிட் வேரியண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே வந்து ஃபுல் இந்த பிளாக்லேயே தான் வரும். இந்த ஃபைபர் பார்ட்டாக இப்படியே வரும். ஓகே, ஆனால் வந்து நம்ம இந்த டாப் எண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இதை நம்ம வந்து டாப் எண்டில் எப்படி இருந்ததோ அதே இதில் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு எத்தனை ப்ரைஸ் ஆனது அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். இந்த ட்ரை ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ட்ரை ஸ்டார், அதுக்கப்புறம் இந்த ஃபாக் லேம்ப், இந்த ஃபாக் லேம்பில் சைடில் வர இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த இங்கே பேக்கில் இந்த இதுக்கு இண்டிகேட்டர் பக்கத்தில் வர இந்த இதுக்கும் இந்த இது இதெல்லாமே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் இருந்தது. ஆனால் டாப் எண்டில் வந்து இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணோம். இந்த அலுமினியம் இந்த இதில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணோம். இதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா இந்த பேக்கு ஃப்ரெண்டு ஃபோக் லேம்ப் ப்ளஸ் இந்த ட்ரை ஸ்டார் பேக்கு ஃப்ரெண்டு ஃபோக் லேம்ப் அப்புறம் ட்ரை ஸ்டார் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 4000 ரூபீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர், டிஃப்யூசருக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் இதுக்கு வந்து இதோட மெயின் ரொம்ப ஒரு அழகே வந்து இதெல்லாம் இருந்தால் தான் ஃபுல்லாக பிளாக்காக இருந்தால் வந்து அவ்வளோவா ஒரு இது நல்லா இருக்காதுன்னா இந்த வண்டியோட கலர் டார்க்கு ஓகே ஃபாலி க்ரீன்னால் இதுவும் வந்து பிளாக்கில் இருக்கும்போது வண்டி ஒரு எடுப்பாகவே தெரியாது. ஸோ இது பண்ணால் நமக்கு வந்து வண்டியோட அழகு தெரியும். அதனாலே நாங்கள் மெயினாக இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பண்ணுறதுக்கு வந்து 8000 ரூபீஸ் கிட்ட ஆச்சு. இது வந்து நாங்கள் டாட்டா ஷோரூம்லேயே பண்ணிட்டோம். இதில் தான் வந்து நான் எக்ஸரைஸ் கடையில் போய் பண்ணோம். பேக்கோட டிஃப்யூசர் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து ஒரு டாப் எண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா அலாய் வீல் இப்போ இருக்குதுல இல்லையா, அந்த அலாய் வீல் வந்து நாங்களும் அதே அலாய் வீல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் நம்ம அந்த சேஞ்ச் பண்ண முடியல, ஏன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் வண்டியோட ப்ரொடக்ஷனே இல்லை. அப்போ அலாய் வீல் வந்து எப்படி கிடைக்கும், அதனால அலாய் வீல் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல. ஸோ நம்ம இருந்த வீல் கப்லேயே வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஆல்மோஸ்ட் அலாய் வீல் ஒரு ஷேப்புக்கு வரும் இந்த பெயிண்டிங். எங்களுக்கு வந்து பிடிச்சதுனால இந்த பெயிண்டிங் நாங்கள் பண்ணோம். இது இருந்த அது இருந்த வீல் கப்புக்கு இதை பண்ணோம். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபீஸ், ஃபோர் வீல் கப்புக்கு 1800 ரூபீஸ் ஆச்சு. இதில் ரொம்ப மெயினான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மிட் வேரியண்ட் கார் வாங்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து டாப் எண்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது. நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து மெயினாக டாப் எண்ட் காருக்கு போகிற அளவுக்கு ஒரு ஒரு 4 lakh 3 lakh எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பண்ண முடியாது. அதனால் ஸோ மிட் வேரியண்ட் வாங்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரவுண்ட் 90,000-80,000 கிட்டே வந்துடும். நாங்கள் ஒரு மிட் வேரியண்ட் சன்ரூஃபில் கார் வாங்கிட்டு அதை வந்து நம்ம டாப் அண்ட் ரேட்டில் எல்லாமே பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு மிட் வேரியண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் வேரியண்ட் காருக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு எக்ஸைஸ் கடை ஒரு நல்ல எக்ஸைஸ் கடையில் போய் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, சி யூ.